ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் கோவில்களில் பிரதமர் மோடி வழிபாடு. அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி ருத்ராட்ச மாலை அணிந்து சாமி தரிசனம். சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டையொட்டி இருசக்கர வாகன பேரணி ட்ரோன் காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 1500 ட்ரோன்கள் மூலம் பெரியார் அண்ணா கலைஞர் உருவங்களை வானில் உருவாக்கி வர்ண ஜாலம். கடும் பனிப்பொழிவால் வரத்து குறைந்து தமிழ்நாடு முழுவதும் பூக்களின் விலை உயர்வு. அதிகபட்சமாக ஆண்டிப்பட்டியில் 1 கிலோ மல்லிகை 6000 ரூபாய்க்கு விற்பனை. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. ஹேமந்த் சோரனின் வீடு முன்பு துணை ராணுவப்படை குவிக்கப்பட்டதால் பதற்றம். ஒன்றிய அரசை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கேரளாவில் பிரம்மாண்ட மனித சங்கிலி. 700 கிலோமீட்டர் தூரம் நடைபெறும் போராட்டத்தில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் கேலோ இந்தியா போட்டிகள் முதல் நாளிலேயே 2 தங்கத்தை வென்று தமிழ்நாடு வீரர்கள் அசத்தல். அயோத்தி ராமர் கோயிலில் குடமுழுக்கு விழாவிற்கு முன்பான சடங்குகள் மும்முரம். 22ஆம் தேதி வரை பக்தர்கள் கோயிலுக்குள் செல்ல அனுமதி மறுப்பு. அயோத்தியில் கோயில் கருவறையில் வைக்கப்பட்ட ராமர் சிலையின் புகைப்படங்கள் வெளியானதால் சர்ச்சை. குடமுழுக்கு விழாவிற்கு முன்பே புகைப்படம் வெளியானது பற்றி விசாரணை மேற்கொள்ள தலைமை பூசாரி வலியுறுத்தல். மண்டல மகர விளக்கு பூஜையில் சபரிமலைக்கு 357 கோடி ரூபாய் வருமானம். கடந்த சீசனை காட்டிலும் 10 கோடி ரூபாய் வருவாய் அதிகரித்துள்ளதாக தகவல். பல்வேறு கோயில்களில் தூய்மை பணி மேற்கொண்ட பாஜக நிர்வாகிகள் சுத்தமாக உள்ள கோயில்களை சுத்தம் செய்யும் வித்தை பாஜகவிடம்தான் இருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். ஆண்டிப்பட்டி சந்தையில் வாழை இலையின் விலை 2 மடங்காக உயர்வு. நாளை முகூர்த்த நாள் என்பதால் 1 கட்டு 1900 ரூபாய் வரை ஏலம் போனது. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு சென்ற ஹெலிகாப்டர் வழி தவறி சென்றதால் பதற்றம். கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் எச்சரிக்கையால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. சானியா மிர்சாவை பிரிந்து 3வது திருமணம் செய்தார் சோயிப் மாலிக். பாகிஸ்தான் நடிகையை கரம் பிடித்திருப்பதாக சமூக வலைதளத்தில் அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.